மெர்சல் படத்துக்கு AWBI கிரீன் சிக்னல் கொடுத்து இப்ப சென்சார் போர்டு அவங்களோட சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. படத்தோட புக்கிங் ஸ்டார்ட் ஆன 30 மினிட்ஸ்லயே எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சில இடங்கள்ல ரூல்ஸையும் மீறி 500-600 ரூபாய்க்கு கூட டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் கூட வந்துட்டு இருக்கு. தளபதி படத்துக்கு பிரச்சனைகள் ஒன்றும் புதுசில்னாலும் இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்ல மெர்சல் படம் கிரியேட் பண்ணிருக்கிற ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் ரெக்கார்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் தி லீடிங் ட்ரேட் ட்ராக்கரோட ரிப்போர்ட் படி மெர்சலோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் 156 கோடின்னு சொல்றாரு. தளபதியோட முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது 35% அவரோட மார்க்கெட் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், மியூசிக் ரைட்ஸ், இந்த மாதிரியான மற்ற ரைட்ஸ் மூலமா தெரி புலியெல்லாம் 109 கோடி 102 கோடியை தான் கலெக்ட் பண்ணிச்சான். ஆனா இப்ப மெர்சல் 156 கோடியை கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாரு. இது மூலமா தளபதி தலையோட விவேகம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டாரோட படங்கள் தான் ரிலீஸ்க்கு முன்னாடியே 200 கோடி வரைக்கும் பிசினஸ் பண்ணிருக்கான். சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அப்புறமா தலையோட விவேகம் தான் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்ல 119 கோடியை கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா இப்ப மெர்சலோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் 156 கோடியை கிராஸ் பண்ணிருக்கிறது தளபதியோட மார்க்கெட்டை பயங்கரமா ரைஸ் பண்ணிருக்கு. இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எப்படி மெர்சல் படம் 156 கோடியை கிராஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத பத்தி ஏரியா வைஸா டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட ரைட்ஸ் மட்டும் 70 கோடிக்கு சேல் ஆயிருக்கான். கர்நாடகா 5.5 கிரோஸ், கேரளா 6.6 கிரோஸ், ஏபி ஏரியால 4.6 கிரோஸ், இந்தியாவோட மத்த இடங்கள்ல 80 லாக்ஸுக்கும், ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் 26 கோடிக்கு சேல் ஆயிருக்கான். சோ வேர்ல்ட் வைட் மெர்சலோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் 113.5 கிரோஸ்க்கு சேல் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா சேட்டலைட் ரைட்ஸ் 28.5 கிரோஸ்க்கும், ஹிந்தி ரைட்ஸ் 11 கோடிக்கும், ஆடியோ ரைட்ஸ் 3 கோடிக்கும் சேல் ஆயிருக்கான். சோ டோட்டலா மெர்சலோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் 156 கோடின்னு சொல்றாங்க. 130 கோடி செலவு பண்ணி எடுத்த மெர்சல் படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸே 156 கோடியை கலெக்ட் பண்ணிருக்கு. இனி படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு கலெக்ட் பண்ண போது, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ண போது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் என்னன்னா, மெர்சல் படத்துல இருந்து 2 சீனை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா தான் AWBI NOC-யை கொடுத்திருக்காங்களாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெர்சல் படத்துக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆகி AWBI NOC கொடுத்து இப்ப சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி மெர்சல் படத்துக்கு AWBI கிரீன் சிக்னல் கொடுத்து இப்ப சென்சார் போர்டு அவங்களோட சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. படத்தோட புக்கிங் ஸ்டார்ட் ஆன 30 மினிட்ஸ்லயே எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சில இடங்கள்ல ரூல்ஸையும் மீறி 500-600 ரூபாய்க்கு கூட டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் கூட வந்துட்டு இருக்கு. தளபதி படத்துக்கு பிரச்சனைகள் ஒன்றும் புதுசில்னாலும் இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்ல மெர்சல் படம் கிரியேட் பண்ணிருக்கிற ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் ரெக்கார்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒன் ஆஃப் தி லீடிங் ட்ரேட் ட்ராக்கரோட ரிப்போர்ட் படி மெர்சலோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் 156 கோடின்னு சொல்றாரு. தளபதியோட முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது 35% அவரோட மார்க்கெட் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், மியூசிக் ரைட்ஸ், இந்த மாதிரியான மற்ற ரைட்ஸ் மூலமா தெரி புலியெல்லாம் 109 கோடி 102 கோடியை தான் கலெக்ட் பண்ணிச்சான். ஆனா இப்ப மெர்சல் 156 கோடியை கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாரு. இது மூலமா தளபதி தலையோட விவேகம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டாரோட படங்கள் தான் ரிலீஸ்க்கு முன்னாடியே 200 கோடி வரைக்கும் பிசினஸ் பண்ணிருக்கான். சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அப்புறமா தலையோட விவேகம் தான்